கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பயன்படுத்திய சைக்கிளை அவரோட ஞாபகமாக அவங்க வீட்டில் நிப்பாட்டி வைக்கிறதுக்காக அவரோட சொந்த ஊர்லேருந்து இப்போ கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் விஜயகாந்த் சாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. விஜயகாந்த் சார் அரசியல் சினிமா இதுக்கெல்லாம் முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணியிருந்தாருனா அவரோட சொந்த ஊரான மதுரையில் ஒரு ரைஸ் மில்லில் இருந்திருந்தார். அந்த ஒரு ரைஸ் மில்லில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதில் கிடச்சிருந்த காசின் மூலியமாக அவர் சொந்தமாக முதல்ல ஒரு சைக்கிள் வாங்கியிருக்காரு. வீட்டிலேருந்து வேலைக்கு போகிறதுக்கும் சரி, இல்லை வெளியே படத்துக்கு போகிறதுக்கும் சரி, இல்லை வேறு எந்த ஒர்க்காக இருந்தாலுமே சரி, விஜயகாந்த் சார் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த சைக்கிளை தான் பயன்படுத்தியிருக்காரு. அந்த சைக்கிளை தான் தன்னோட ஆஸ்தான சொத்தாக அவர் நினச்சிருந்தார் அப்படின்னு கூட அவரோட க்ளோஸ் சர்க்கிள் தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கப்புறம் அவர் சென்னை வந்தார், சினிமாவில் நடித்தார், மிகப்பெரிய ஆளாகி இருந்தார். காரு பைக்கு அப்படின்னு புது மாடல் எது வந்தாலுமே வாங்கியிருந்தார். ஆனாலுமே தான் முதன் முதல்ல சம்பாரித்து வாங்கின அந்த ஒரு சைக்கிளின் மீது விஜயகாந்த் சாருக்கு தனிப்பட்ட அபிப்பிராயம் உண்டு. அதனாலேயே அவங்களோட கிராமத்தில் அந்த சைக்கிளை ரொம்பவே பத்திரமாக வச்சிருக்க சொல்லி அவர் ஆர்டரே போட்டிருக்காரு. அந்த ஒரு சைக்கிளும் பத்திரமா அவரோட நினைவாக அவங்க வீட்டில் இருந்திருக்கு. இப்போ விஜயகாந்த் சார் இறந்து போயிட்டாரு. அவரோட நினைவாக இருந்த அனைத்து பொருட்களையுமே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவருக்கு ரொம்பவே பிடித்தமான அந்த ஒரு சைக்கிள் ஊர்லேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரமே விஜயகாந்த் சார் முதன் முதல்ல பயன்படுத்திய அந்த ஒரு சைக்கிள் சென்னை வந்துடும் அவங்களோட வீட்டில், அப்படி இல்லைன்னா அவங்களோட கட்சி அலுவலகத்தில். கேப்டன் விஜயகாந்த் சாரோட நினைவாக அந்த ஒரு சின்னமும் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்குது. தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் கதறி அழுதது தான். மேலும் அவங்க விஜயகாந்த் சாரோட பேரில் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, வள்ளல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதான ட்ரஸ்ட் அப்படிங்கிறது தான் அந்த ட்ரஸ்டோட பேர். அதில் அன்னதானம் மட்டும் மெயின் விஷயம் கிடையாதாமா, ஏகப்பட்ட உதவிகள் அதில் பண்ண போகிறாங்க. விஜயகாந்த் சார் உயிரோடு இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் பண்ணாரோ அது அனைத்துமே இந்த ஒரு திட்டத்தில் இருக்கும். அவர் எல்லாத்துக்குமே உதவுனது மாதிரி அன்னதானம், பண உதவி, பொருட்கள், கல்வி அப்படின்னு எல்லாத்துலேயுமே நாம் பண்ணுவோம். விஜயகாந்த் சார் ஒரு தங்க பாதை அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த பாதை இதுக்கப்புறம் நம்ம தான் தொடரணும். விஜயகாந்த் சார் போயிட்டாரு, இதுக்கப்புறம் இதெல்லாம் யார் பண்ண போகிறான்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. அது தவறு. அவரோட மனைவி, மகன்கள், இது மட்டும் இல்லாமல் உண்மையான தொண்டர்கள் இருக்காங்க. அவரோட பணியை இதுக்கப்புறம் நாம் செய்வோம். அவர் இறந்ததுக்கப்புறம் கருடனாக வந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அவரோட ஆசீர்வாதமே நமக்கு இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? அவரோட ஆசீர்வாதத்தோடைய இந்த ஒரு நல்ல விஷயத்தை நம்ம நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்பவே நிகழ்ச்சியாக பேசியிருந்தாங்க. இதுவும் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.